கேரளாவில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் பருவமழை துவங்கியுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்ய துவங்கியுள்ளது. சென்னையில் செவ்வாய் இரவு மழை வெளுத்து வாங்கியுள்ளது. குற்றாலத்திலும் சாரல் மழை காணப்படுகிறது. அருவிகளில் தண்ணீர் கொட்டி வருகிறது. அதேபோல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பெய்து வருகிறது. தேனி மாவட்டத்திலும் லேசான மழைப்பொழிவு காணப்படுகிறது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறுகையில், தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும், சென்னையை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் கூறினர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பேச்சிப்பாறையில் 9 சென்டிமீட்டர் மழையும், குழித்துறையில் 8 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. தெற்கு அரபிக் கடலில் மேற்கு திசை காற்று வலுப்பெற்று நடுப்பகுதி வரை பரவியுள்ளது. இதனால் கேரளாவில் நல்ல மழை பெய்து வருகிறது என்றும் பாலச்சந்திரன் கூறினார். தெற்கு அரபிக்கடலில் மேற்கு திசை காற்றுகள் வலுப்பெற்று காற்று மண்டலத்தின் நடுப்பகுதி வரை பரவியுள்ளது. கேரளாவில் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்களில் கனமழை பெய்துள்ளது. தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ள நிலையில் கேரளா மற்றும் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பேச்சிப்பாறையில் 9 சென்டிமீட்டர் மழையும், குழித்துறையில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு உள்ளது.